தேவத்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, நாங்கள் கடந்த வாரத்தில் கூட பாருங்கள், நாங்கள் சுற்றாடல் தினத்தை குறித்து பார்த்தோம் தானே. ஆமாம், அது போலவே நீங்களும் நாங்கள் சொன்ன வண்ணமே நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய அனுப்பியிருந்தீங்க. எல்லாம் அழகாக இருந்துச்சு, சரியா? ரொம்ப நன்றி. ஓகே, இந்த வாரத்துக்கு கூட நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னா, நாங்கள் வந்து தாழ்மையாக குறித்து பார்க்க போகிறோம். தாழ்மைன்னா என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் வந்து சொல்லுன்னு சொல்லுவோம், இல்லை நாங்கள் கடவுள்கிட்ட பிள்ளைங்க, நாங்கள் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, நாங்கள் ஆவியின் கனிகளை எங்களுக்கு தெரியும், நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம், அன்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சில விடயங்களை வந்து நாங்கள் எங்களை தாழ்த்துறதே இல்லை. பாருங்கள், உதாரணமாக பார்த்தா, நாங்கள் வந்து எக்ஸாமில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்துட்டோம்னா, அப்படி இல்லாட்டி நாங்கள் இப்போ ஸ்கூலெல்லாம் ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படிலாம் நடக்கும் தானே, அப்போல்லாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக வந்துட்டோம்னா எங்களுக்கு மெடல், எங்களுக்கு கப்பெல்லாம் கிடைக்கும், எல்லோருமே எங்களை பார்த்து கை தட்டுவாங்க தானே. வேறு இல்லாட்டி எங்களுக்கு ஸ்கூல்லையோ இல்லாட்டி சர்ச்சிலையோ எங்கள் சைட் எங்களுக்கு முன்னுக்கு இடம் கொடுத்து எங்களை வந்து நீங்கள் இந்த வேலை செய்யுங்க, இதை உதவி செய்யுங்கன்னு எங்களை முன்னுக்கு கூப்பிட்டு செய்ய சொன்னாலாம் நாங்கள் வந்து சந்தோஷமாக செய்வோம், அது ஓகே. ஆனால் அதுக்குள்ளே ஒரு எங்களுக்கு ஒரு ஆடம்பரம், எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் தானே. பாருங்கள், இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் கூப்பிடாமல் என்னையை கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் தாராங்களே அப்படின்னு எங்களுக்கு இல்லை ஒரு பெருமைத்தனை வரும் தானே. அந்த பெருமைத்தனை எப்பயுமே எங்களுக்குள்ளே வரக்கூடாது. பாருங்கள், உதாரணமாக ஏசப்பா இங்கே வாழ்ந்த காலத்தில் கூட அவர் வந்து நிறைய விடயங்களில் வந்து அவரை வந்து தாழ்த்தினார். அவர் கடவுளோட ஒரே ஒரு பேரான குமாரன், எவ்வளோ முக்கியமானவர் எங்களோட வாழ்க்கையில், எங்களுக்காக இங்கே வந்தார் தானே. ஆமாம், அவர் வந்து எப்படி நல்ல நான் ராஜா, எங்களோட நான் ராஜாவாக இருக்கணும், நான் எப்படி இருக்கணும், நான் அரண்மனையில் இருக்கணும் அப்படிலாம் யோசிச்சாரா? இல்லை, அவர் பிறந்தது கூட மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அதே போல் பெரிய வியாழன்று நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள், திருமறையில் சொல்லியிருக்கு, அவர் வந்து அவருடைய சீஷரோட கால்களை கழுவி அதை தொடச்சி முத்தமெல்லாம் செஞ்சுருக்கார். பாருங்கள், எவ்வளோ அவரை தாழ்த்திருக்கார் தானே. ஆமாம், ஆனால் எங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், நாங்கள் வந்து அப்படி எங்களை தாழ்த்துறோமா? இல்லை, நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், எங்களுக்கு தான் எல்லாமே, நாங்கள் தான் இப்படி இருக்கோம் அப்படின்னு நாங்கள் எப்பயுமே எங்களோட உயர்த்தி தான் பேச போகிறோம் தானே. அது சரியா? இல்லை, அது தவறு. எங்களுக்கு ஏதோ ஒரு தாழ்ந்து இருக்கிறனால தான் எங்களுக்கு எங்களை குறித்து வந்து எங்கள்கிட்ட உதவி கேட்குறாங்க. நாங்கள் கண்டிப்பாக உதவி செய்ய பழகிக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு சண்டையோ இல்லாட்டி நாங்கள் வந்து எங்களை பற்றி பெருமையாவோ இல்லாட்டி ஆடம்பரமாகவோ நாங்கள் பேசினா அது நாங்கள் கடவுள பிள்ளையா? இல்லவே இல்லை, நாங்களும் மனிதர்கள் தானே. எங்களுக்கும் சில நேரம் ஐயோ எங்களுக்கு கிடைச்சிட்டேன்னு நாங்கள் வந்து அப்படி யோசிக்கலாம். இல்லவே இல்லை, நாங்கள் கடவுள்ட பிள்ளைங்களாக இருக்கோம். ஏசப்பா கூட இங்கே வாழ்ந்த காலத்து அவர் யோசிச்சுருக்கலாம் தானே, அவர் நான் நல்லா இருக்கலாம் அப்படின்னு. இல்லை, அவர் மற்றவர்களுக்காக வாழ்ந்துட்டு போனார் தானே. அப்போ அவட பிள்ளைங்க நாங்கள் எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்காக வாழும். அதே போல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நாங்கள் வந்து எங்களோட உயர்த்தி இல்லை நாங்கள் எங்களை ஆடம்பரம் அப்படி காற்றுனிடும், நாங்கள் மற்றவங்க என்ன பண்ணுறோம்? அவங்கள தாழ்த்துறோம், அவங்களோட சண்டை பிடிக்கிறோம், இல்லாட்டி அவங்களோட பிரச்சனை ஏதாவது பண்ணி கொள்கிறோம் தானே. ஆமாம், அப்படி செய்கிறது கடவுள் பிள்ளையா? இல்லவே இல்லை, நாங்களும் ஏசப்பாவை போல் எங்களை தாழ்த்தி மற்றவர்களுக்காக நாங்கள் வாழ போகிறோம். ஓகேயா? ஓகே, இங்கே பாருங்கள், அக்கா ஒரு கைவேல் ஒன்று செஞ்சுருக்கேன், நல்லா இருக்கா? நாங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அழகிய நாள் எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி அப்பா. இன்றைய நாளிலும் கூட சாமி, அப்போ நாங்கள் உண்மை போல் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்க போகிறோம் அப்பா. ஆம் சாமி, அப்போ உமது வாழ்க்கையில் நாங்கள் சொல்லி நிறைய காரியங்களை கற்றிருக்கிறோம் சாமி, அதன்படி வாழப்போ நீரே எங்களை பலப்படுத்துங்க. அது போல் அப்போ நாங்கள் சாமி எங்கள் வாழ்க்கையில் சாமி நாங்கள் சுயநலமாகவோ அல்லது நாங்கள் பெருமைத்தனமாகவோ சாமி வாழாத வண்ணம் அப்பா, அப்போ நீ சொல்லி கொடுத்த வண்ணம் சாமி எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்தி நாங்கள் வாழ்நீரை எங்களை கிருபை செய்து வழிநடத்துங்க. இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு புதிய வீடியோத்தோடு உங்களை சந்திக்க வரேன். பாய்.